தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். நெகேமியாவை குறித்து வாசிக்கிறோம். இந்த நெகேமியா ஒரு சாதாரண ஒரு மனிதன், நம்மை போல ஒரு சாதாரண ஒரு மனிதன். கர்த்தர் இவனுக்குள்ள இந்த எருசலேமின் அந்த வாள் எல்லாத்தையும் கட்டணும்னு ஒரு பெரிய ஒரு ஆசை அவனுக்குள் கொடுத்தார். அந்த மதில் சுவர்களை கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை. இதனால காரியத்தை எடுத்து அவன் செய்து கொண்டே வருகிறான். இவன் செய்யும் பொழுது இவனுக்கு விரோதமாய் ஒரு மூன்று கூட்டத்தார் எழும்பி வருகிறார்கள். சன்பலா, தொபியா மற்றும் அரபு தேசத்தை சேர்ந்த சில நபர்கள் எழும்பி வருகிறான். 6:9 வாசிங்க. அந்த வேளை நடந்தேறாத படிக்கு, பாருங்க அவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்ன, அந்த வேளை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்துப்போம் என்று சொல்லி, எங்கள் கை சலித்துப்போம் என்று சொல்லி, அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள், எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். தேவனே என் கைகளை திடப்படுத்தி அருளும். நெகேமியா கதறுகிறார் கர்த்தரை பார்த்து. இன்னைக்கு வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நாம் சில காரியத்தை கட்டும் பொழுது, சில காரியத்தை கட்டி நாம் வாழ்க்கையில உயர்ந்து வர வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, நம்மை அறியாமல் சில சம்பளாத்துகள், தொபியாக்கள், சில ஜன கூட்ட மக்கள் நமக்கு விரோதமாய் எழும்புவதை நம்முடைய கண் பார்த்திருக்கிறது. அவருடைய நோக்கம் என்ன, நம்முடைய வேலை தடைப்பட்டு போக வேண்டும், நம்முடைய கை சலித்து போக வேண்டும் என்று சொல்லி நம்மை பயமுறுத்துகிற சில ஆவிகள். கத்திரப்பிட்ட பார்த்து சொல்றான், எங்களை பயமுறுத்துறாங்களே, எங்க கை தளர்ந்து போகணும்னு செய்யறாங்களே, எங்களுடைய வேலை நடக்க கூடாதுன்னு எங்களுக்கு விரோதமா இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறாங்களே, கர்த்தாவே எங்களுக்கு மன இறங்குங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்க கையை பலப்படுத்துங்க, எங்களுடைய மனதை பலப்படுத்துங்க. நான் கதறுகிறான். பாருங்க கர்த்தருடைய பதில் அங்க ஒண்ணுமே வரல. ரெண்டு பேரை நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஒருவருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் பயங்கரமாய் வெளிப்பட்டதை பார்க்கிறோம். ஆனால் இங்கு நெகேமியாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது கர்த்தர்கிட்ட கதர்றாரு, ஆண்டவரே இப்படி செய்யறாங்க, அப்படி செய்யறாங்க, இதை பண்றாங்க, அதை பண்றாங்க. ஆனா கர்த்தருடைய பதில் அங்கு ஒண்ணுமே இல்லை. சில நேரத்தில் யோசித்து பார்க்கிறேன், எத்தனை நேரம் கர்த்தர்கிட்ட சில காரியத்தை குறித்து கதறுகிறோம், ஆனால் கர்த்தருடைய பதில் என்பது அங்க இல்ல. நெகேமியாவுக்கும் அதே தான், கர்த்தருடைய பதில் அங்கு ஒண்ணுமே வரல, கர்த்தர் அதை குறித்து ஒண்ணுமே பேசல. நான் வந்து சம்பளா தொபியாவை அழிக்க போகிறேன், இவர்களை ஒன்றுமில்லாமல் பண்ண போகிறேன், எந்த ஒரு வார்த்தையும் கர்த்தர் சொல்லல. ஆனா ஒரு விஷயத்தை அங்க நல்லா கவனிக்கணும், அவன் கை தளர்ந்து போக வேண்டும் என்று செய்கிறார்கள், பொல்லாப்பு செய்கிறார்கள், அவனுக்கு முடக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய கரம் மறைவாய் அவன் மேல் இருந்தது. மறைவாய் இருந்து அவன் எதை செய்து முடிக்க வேண்டுமோ அதை செய்து முடிக்க கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்தார். சில நேரத்தில் கர்த்தருடைய பதில எதிர்பார்க்காதீங்க. நீங்க ஜெபிப்பீங்க, ஆனா கர்த்தர் இதை செய்யலையே, அதை செய்யலையே, வித்தியாசமா நடத்தலையே, வித்தியாசமா அவங்களுக்கு வந்தது போல எனக்கு நடக்கலையே, ஒரு பயங்கரமான டிராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்ல நடக்கலையே அப்படின்னு நினைக்காதீங்க. சில நேரத்தில் கர்த்தர் அமைதியா விடுவாரு, விட்டுட்டு மேல இருந்து ஆட்சி செய்துகிட்டே இருப்பாரு. என்ன நடக்கணுமோ அது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயம் நடந்து முடியும். அவர் செய்ய நினைத்தது தடைப்படவே படாது. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றியை செலுத்துங்க. நெகேமியாவுக்கு ஒரு பதிலும் வரல, ஆனால் அவன் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தானோ அதை அவன் செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுக்கு பதில் வராம இருக்கலாம், ஆனால் எதை செய்யணும்னு கர்த்தர் உங்களுக்குள் வைத்திருக்கிறாரோ அதை நிச்சயம் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய கை தளர்ந்து போகாது, உங்களுடைய வேலை தடைப்பட்டு நிற்காது. ஏன்னா கர்த்தரே நம்மோடு கூட இருந்து நமக்காக வழக்காடி அவர் யுத்தம் செய்து எதை செய்து முடிக்கணுமோ அதை அவர் செய்து முடிப்பார்.